முதல் நாளே பிக் பாஸில் தளபதி விஜயின் மாஸ். கொரோனா என்ற ஒற்றை காரணம்தான் இந்த வருடத்தையே புரட்டி போட்டுவிட்டது. சென்ற வருடம் இதே நாளில் சீசன் 3 பிக் பாஸின் 102வது நாள் பல மாதங்களுக்கு பிறகு நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு மத்தியில், அப்படியே நடந்தாலும் எந்த மாதிரியாக நிகழ்ச்சி நடக்கும் என்றெல்லாம் பல யூகங்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் பிக்பாஸ் 4க்கான அறிவிப்பு வந்தவுடன் விஜய் டிவி மீண்டும் ஹாட் டாபிக் ஆனது. பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முதல் நாளே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. இந்த நிலையில் போட்டியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு போட்டியாளர்களையும் விஜய் டிவி அறிமுகப்படுத்தி பிக்பாஸ் வீட்டில் அனுப்பி வைத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி சுவாரஸ்யமாக வழிநடத்தி செல்வதற்கு கமல்ஹாசனின் மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அரசியலை தாண்டி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசிகர்கள் பெரும் வரவேற்பையும் பெற்று இருக்காரு. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் இது போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது, அதை சரி செய்யவும் முடியும். 100 நாட்களுக்கு ஒரே வீட்டினுள் அடைத்து வைக்கப்பட்டு காதல், சண்டை, சமாதானம், சமையல், கிளீனிங், கடினமான டாஸ்க் என்று அனைத்தையும் சுவாரஸ்யமாக காமித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்த இருக்காங்க விஜய் டிவி. இந்த போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் ரியோராஜ், சனம் ஷெட்டி, ரேகா, பாலா, அனிதா சம்பத், சிவானி, ஜித்தன் ரமேஷ், வேல்முருகன், ஆரி அர்ஜுனன், சோம், கேப்ரல்லா, அரந்தாமினிஷா, ரம்யா பாண்டியன், சம்யுக்தா, சுரேஷ் சக்கரவர்த்தி, சூப்பர் சிங்கர் அஜித். முதல் நாளே சனம் ஷெட்டி சிவானியை பார்த்து பிக்பாஸில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்பது போன்ற வேண்டாத வார்த்தைகளை விட்டுள்ளார். அனல் பறக்கும் இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமாயிருக்காங்க. வயதில் கம்மியாக இருப்பதால் சிவானியை போட்டியாளர்கள் அனைவரும் முதல் நாளிலேயே ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து சிவானி எப்படி வெளியாக போகிறார் என்பதை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதல் நாளுக்கான முதல் ப்ரமோவில் ஹவுஸ்மேட்ஸ்களை எழுப்பிவிட விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள பாத்தி கம்மிங் பாடலை ஒளிபரப்பியிருக்காங்க. இதனை கேட்ட போட்டியாளர்கள் அனைவரும் கார்டன் ஏரியாவில் திரண்டு செம்ம ஆட்டம் போட்டிருக்காங்க. கேப்ரல்லா செம்ம குத்து குத்திருக்காங்க. அதே போல் நடிகை சிவானியும் இறங்கி செய்திருக்காங்க. வேல்முருகன், அரந்தாங்க நிஷா, சுரேஷ் என பலரும் அவருக்கு தெரிந்த ஸ்டெப்களை போட்டிருக்காங்க. இந்த ப்ரமோவை பார்த்த நெட்டிசன்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. எப்பா இவங்க ரவுஸ் தாங்க முடியலையே என விஷ்ணு சக்கரவர்த்தி காதை பொத்தி கொள்ளும் போட்டோவை போட்டிருக்காங்க நெட்டிசன்கள். பாத்தி கமிங் பாடலை கேட்ட இந்த நெட்டிசன்கள், நாங்களே இன்னும் மாஸ்டர் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியாம காண்ட்ல இருக்கோம், இதுல நீங்க வேற யாட என கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. முதல் நாளிலே மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாத்தி கமிங் பாடல் ஒலிக்க அதற்கு போட்டியாளர்கள் உற்சாகமாக குத்தாட்டம் போட்டிருக்காங்க. முதல் நாளிலேயே விஜய் படத்தின் பாடலை போட்டதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பாத்தி கமிங் பாடல் பட்டி தொட்டி எங்கும் மாஸ்க் ஆடிட்டு இருக்கு. ஏற்கனவே பிக்பாஸ் நிகழ்ச்சி தெலுங்கில் ஆரம்பமாகி 15 நாட்களுக்கும் மேல் கடந்திருக்கு. சமீபத்திய எபிசோடில் வழக்கம் போல போட்டியாளர்களை எழுப்ப இசைக்கும் பாடலாக தளபதி விஜயின் மாஸ்டர் பட பாடல் வாதி கமிங் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அந்த பாடலை கேட்டதும் தெலுங்கு பிக்பாஸ் போட்டியாளர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து செம்ம குத்து குத்தியிருக்காங்க. நடிகை மோனால் கஜார் உள்ளிட்ட 17 போட்டியாளர்களும் வாதி கமிங் பாடலுக்கு சூப்பரான ஸ்டெப்களை போட்டு நடனமாடிய வீடியோவை விஜய் ரசிகர்கள் ஷேர் செய்து வைரலாக்கிட்டு இருக்காங்க.